காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். புதிய ராகத்தை எனக்கு தந்தீரே, புது பாடலால் சூழ்ந்து கொண்டே எதிரியினின்று என்னை மீட்டீரே. என் பயத்தை விலக்கினே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, புதிய ராகத்தை எனக்கு தந்திரே, எனக்கு தந்திரே. புது பாடலா, புது பாடலா சூழ்ந்து கொண்டே எதிரியேன் என்று என்னை மீட்டீரே. என் பயத்தை விலக்கினே, பயத்திற்கு அடிமை நான் அல்லவே. நான் உந்த பிள்ளையே, நான் உந்த பிள்ளையே. கைகளை உயர்த்தி, பயத்திற்கு அடிமை நான் அல்லவே. நான் உந்த பிள்ளை, நான் உந்த பிள்ளையே. பயத்திற்கு அடிமை. தாயின் கருவில் தெரிந்தெடுத்தீரே, என் அன்பே என்றழைத்தீரே. இன்னைக்கு இரவு ஆண்டவர்களை பார்த்து சொல்றேன், உந்தன் பிள்ளையா என்னை மாற்றினீர். உம் ரத்தம் என்னுள் ஓடுதே. எல்லாரும் சொல்வோம், ஆயின் கருவில் தெரிந்தெடுத்தீரே, என் அன்பே என்றழைத்தீரே. உந்தன் பிள்ளையா இன்றைக்கிடவு நான் உள்ளே என்னை மாற்றினீ. உந்தன் ரத்தம் என்னுள் ஓடுதே. பயத்திற்கு அடிமை எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் நாம் கேட்கப் போகிறோம், மடிந்து போனவைகளை உயிர்ப்பிக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில் மடிந்து போயிருக்கிற காரியங்கள், அவைகளை ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். செய்தியை உங்களுடைய இருதயத்திலிருந்து கவனமாய் கேளுங்கள். செய்தியின் முடிவில் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 11 ஒரு அற்புதமான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இரவு இந்த செய்தி கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை, இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கையில் மடிந்து போயிருக்கிறவைகளுக்கு உயிர் கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் மடிந்து போய் கிடக்கிற காரியங்கள் நீங்க சொல்லலாம், ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி மடிந்து போய்விட்டேன். ஆரோக்கியமா இருந்தேன், இன்றைக்கு நலிந்து போய்விட்டேன். செழிப்பா இருந்தேன், இன்றைக்கு நொடிந்து போய்விட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதுலெல்லாம் நீ மலிந்து மெலிந்து நொடிந்து நலிந்து இருக்கிறாயோ,
அத்தனை காரியங்களுக்கும் இன்றைக்கு நான் உயிர் கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன். யோவான் 11:1-3 வாசிப்போம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இதிலே நாம் கவனிக்கிறோம், மார்த்தாள், மரியாள், லாசரு ரெண்டு சகோதரிகள், ஒரு சகோதரன், அக்கா, தங்கச்சி, தம்பி, மூணு பேர். இந்த குடும்பம் ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். ஆண்டவர் நேசித்தார் இவங்களை. பெத்தானியா அப்படின்ற ஊர்ல இருந்தாங்க. அப்ப அந்த லாசரு வியாதிப்பட்டார். குடும்பத்தில் வியாதி வந்துச்சுன்னா நிச்சயமாக டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். அந்த காலத்தில் அவங்க கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போய் மருந்து எடுத்தும் நிச்சயமாக அந்த இடத்துல சுகம் வரவில்லை. சுகம் வராததுனால் அவங்க ஒரு நியூஸ் கொடுக்குறாங்க. ஆண்டவர் இயேசு இடத்திலே அவர் இன்னொரு ஊரில் இருக்கிறார் சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் ஃபோன், செல்ஃபோன்லாம் கிடையாதுல. இன்றைக்கி செல்ஃபோன் ஒரு பக்கம் நல்லதாகவும் இருக்கிறது, சில நேரத்தில் நல்லா ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது அடித்து அது ஹெல்ப்ஃபோனாகவும் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. ஆள் விட்டு அனுப்பியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? நீ நேசிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான். அதை வாசிக்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்குது. ஆண்டவர் நேசிக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு ஏன் வியாதி வரணும்? ஆண்டவர் ஒரு மனிதனை நேசிக்கிறார் என்றால் அவனுக்கு ஏன் கஷ்டம் வரணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் கேள்வி. பாருங்க, உம்மை நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொல்லலை. லாசரு உம்மை ரொம்ப நேசிப்பான், அவனுக்கு வியாதி வந்திருக்கு, அப்படி சொல்லலை. நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். உம்மை நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னா கூட நம்ம புரிஞ்சுக்கலாம், என்ன முந்தி நல்லா நேசிச்சா இப்ப குறைஞ்சு நேசிச்சா வியாதி வந்திருக்குன்னு. அப்படி சொல்லலை. ஆண்டவரே, நீங்க நேசிக்கிறீர், உம்முடைய அன்பு மாறவே மாறாது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஆனால் அவன் வியாதியா இருக்கிறான். ஏன் அவனுக்கு வியாதி? வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையில நம் ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆனால் அதை விட பெரிய விஷயம் அவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆனால் ஆண்டவர் மனிதனை நேசிக்கும் பொழுது அவனுக்கு பிரச்சனையே வராது அப்படி நம்ம நினைக்க கூடாது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. லாசருவை இயேசு நேசித்தார், ஆனால் லாசரு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த சூழ்நிலையில அவனுக்கு சோதனை வந்துச்சு. இதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்கலாம், ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டிருந்தா எனக்கு ஏன் பிரச்சனை? நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் தெரிந்து கொண்டாதான் பிரச்சனை வரும். ஏன்னா ஆண்டவர் தெரிந்து கொண்டவனுக்கு பிரச்சனை வரும். அதற்கு காரணம் என்ன? காரணம் உண்டு. அது என்னன்னு நான் சொல்றேன். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் வாழ்க்கையிலே அந்த பிரச்சனைக்கு பிறகு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க நாம் பார்க்கிறோம், தேவன் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளுகிற மக்களுக்கு சோதனைகள் வரும். அடுத்ததாக 4 இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு ஏன் பிரச்சனை வருகிறது? ஏன் லாசருக்கு வியாதி வந்தது? அவன் கெட்டு போக வேண்டும், மடிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. இயேசு சொல்றார், நான் தெரிந்து கொண்ட இவனுக்கு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. இந்த வியாதி இவன் அழிந்து போவதற்கு அல்ல, இதன் மூலமாக தேவனுடைய மகிமை வெளிப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையிலே தேவன் தெரிந்து கொண்டு உங்களுக்கு சோதனைகள் வரும் என்றால் அந்த சோதனையின்
காரணம் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். என்ன சோதனையை நீங்க இந்த நாள்ல சந்தித்து கொண்டிருந்தாலும், இந்த வருஷத்துல உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும், இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில கேள்வியோட நீங்கள் இருந்தாலும், ஏன் எனக்கு இந்த சோதனை ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு, இதுல என் மகிமையை நான் வெளிப்படுத்த போகிறேன். அடுத்தது 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். இங்கே 2வது முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது, for the second consecutive time Jesus loved Lazarus. முதலாவது முறை சொன்னதை மறந்துட்டாங்களோ, மறந்துடக்கூடாதுன்றதுக்காக 2வது முறை வேதம் சொல்லுகிறது, இயேசு லாசருவின் மேல் அன்பாய் இருந்தார். ஹல்லேலூயா! முழு குடும்பத்து மேலே அன்பாய் இருந்தார். சரி, அன்பாய் இருந்தார்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, தான் தங்கியிருந்த இடத்துல இன்னும் தங்கினார் சில நாட்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அன்பாய் இருந்தால் ஏன் சோதனை வருது? அதுக்கு பதில பார்த்துட்டோம், தேவன் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அன்பாய் இருந்தால் ஏன் தாமதமாகுது? இது அடுத்தது பார்க்கிறோம். ஆண்டவர் ஓடி வந்திருக்கணுமே, ஏன் வரல? இருந்த இடத்திலேயே இன்னும் சில நாட்கள் தங்கினார். வேதம் சொல்லுகிறது அவர் அந்த 3 பேரையும் அதிகமாய் நேசித்தார் என்று சொல்லி. உடைய வாழ்க்கையிலே பதில்கள் வருவது தாமதமாக இருக்கிறது போல உங்களுக்கு தெரிந்தால், ஒரே ஒரு முடிவை மாத்திரம் நீங்கள் எடுத்து அதில் உறுதியாய் நிற்க வேண்டும். அந்த முடிவு என்னவென்றால், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஒரு நாளும் அவருடைய அன்பை நான் சந்தேகப்படவே மாட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அதனால தான் 6வது வசனத்தில் தாமதமாய் ஆக்கினார் என்று சொல்வதற்கு முன்பாக 5வது வசனத்திலே 3 பேரையும் நேசித்தார் என்பதை முதலாவது சொல்லிட்டு, அப்புறம் 6வது வசனம் இன்னும் சில நாட்கள் அங்கே இருந்தார்னு சொல்லுது. காரணம், ஒரு நாளும் அவருடைய அன்பை நாம் சந்தேகப்படவே கூடாது. ஹல்லேலூயா! நீங்கள் ஜெபிச்சு கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு இன்னும் பதில்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறது போல தெரியலாம். சில நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நடக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் உறுதியாக நிற்கணும். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் அவங்க பிள்ளைங்கள அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு அவங்க அப்பா அம்மா வர லேட் ஆயிடுச்சுன்னா அழ ஆரம்பிச்சிருவாங்க. வேறு யாரை கூப்பிட்டா கூட சில பிள்ளைங்க போவாங்க. ஆனால் சில பிள்ளைங்களை நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா, எவ்வளோ லேட்டாக இருட்டாயிடுச்சுன்னா கூட போய் கூப்பிட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வரமாட்டேன், எங்கள் டேடி வருவாங்க, எங்கள் மம்மி வருவாங்க. அது இருட்டாகட்டும், அது மழை பெய்யட்டும், அது எல்லாரும் போகட்டும், காரணம் என்ன? ஒரு நாளும் தன் பெற்றோர்களுடைய அன்பிலே சந்தேகம் இல்லை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தாமதமாகி கொண்டிருக்கிறதை குறித்து, வேலையிலோ, பிள்ளைகளுடைய திருமண காரியத்திலோ, எதிர்கால காரியங்களிலோ நீங்கள் கேள்விக்குறியோடு இருந்தால், ஆண்டவர் சொல்கிறார், ஒரு நாளும் என் அன்பை நீ சந்தேகிக்காதே, நான் உன்னை அளவில்லாமல் நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. எனக்கு அருமையானவர்களே, 7வது வசனம் முதல் நாம் வாசிக்கும்போது 7-8 வசனங்கள் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, தன் சீஷர்களை பார்த்து 2 நாள் ஆன பிறகு, ஓகே, நான் திரும்ப யூதேயாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றார். பெத்தானியாவுக்கு போகலாம், லாசர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகலாம். உடனடியாக அந்த சீஷர்கள் சொல்கிறாங்க 8வது வசனத்தில், ஐயோ, அங்கே போனால் உங்களை தாக்குவதற்கு எல்லாம் காத்திருக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களை பிடிக்காது, ஆண்டவரே அங்கே போக வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நம்ம போகலாம். பாருங்கள்,
ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற நேரம் வரும்பொழுது நீங்க ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை சந்தேகப்படாமல் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் உறுதியாய் நின்றால் அவர் குறித்திருக்கிற காரியத்தை குறித்திருக்கிற நேரத்திலே நிச்சயமாக நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அததான் யோபு உணர்ந்தார். தட்ஸ் வாட் ஜோப் ரியலைஸ்ட். யோபு 42:2 சொன்னார், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது, தீர்மானம் பண்ணினது, குறித்து வைத்தது தடைப்படவே தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவர் அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே தொடர்ந்து நாம் 9-10 வசனங்களை வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சமில்லாதபடியினால் இடருவான் என்றார். இங்கே ஆண்டவர் தன்னையே வெளிச்சம் என்று சொல்லுகிறார். சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இப்ப போக வேணாம், அந்த இடத்துல சூழ்நிலை சரியில்லைன்னு. ஆண்டவர் சொல்றாரு, நான் போவேன், நிச்சயமா போவேன். காரணம், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், சிங்க கேபியாகவே இருந்தாலும், தம்மை நம்புகிற பிள்ளைகளை காப்பாற்றவும் ரட்சிக்கவும் அந்த கெபிக்குள்ளே அவர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறார். அக்கினி சூளை நடுவில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். அவரே ஒளி. அந்த வெளிச்சம் வரும் பொழுது எப்பேற்பட்ட இருட்டும் அது அவரை வணங்கி அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமா விழுந்து, அது வியாதியா இருக்கட்டும் பிரச்சனையா இருக்கட்டும், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போயே தீர வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படியா இந்த இடத்துல வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறதுனால உங்க வாழ்க்கையை அலைக்கழித்து கொண்டிருக்கிற எந்த காரியமும் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு உங்கள் வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு விலகி போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, 11 இருந்து 14 வரைக்கும் வாசிப்போம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரையடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இழைப்பார்கிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் போலான்னு சொல்லிட்டாரு. சரி, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. பெத்தானி அவன் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறார். ஆண்டவர் போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு திரும்பி சீஷர்களை பார்த்து சொல்றார், பக்கத்துல எப்பயுமே 12 இருப்பாங்க, எதுக்கு, நல்லா சாப்பிட, நல்லா தூங்க. ஆண்டவர் சரி அற்புதத்தை பார்த்து கைதட்ட. 12 அப்புறம் நிறைய கேள்வி கேட்க, சந்தேகப்பட, இதுக்காக. ஆனால் அப்படி இருந்தவங்களையும் ஆண்டவர் ஒரு நாள் வல்லமையான கருவிகளாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க வேற மாதிரி இருக்கலாம், ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மகிமையா மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், திரும்பி சொல்றார், திடீர்னு நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரையாயிருக்கிறான். உடனே அவங்க கேட்குறாங்க, நித்திரைனா தூங்குறான் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் கேட்கிறார்கள், அவங்களுக்கு விளங்கலை. அவங்க சொல்கிறாங்க, தூங்கினா ஒருத்தன் வியாதி வந்தால் தூக்கம் வராது, தூக்கத்தில் அணைத்துவாங்க, இல்லை தூங்க முடியாமல் இருப்பாங்க. இப்போ தூங்குறான்னு சொல்கிறீங்கன்னா அவன் நல்லாயிட்டாங்க, அப்புறம் ஏன் நீங்கள் போகணும் அப்படின்னு அர்த்தத்தில் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, லாசரு மரித்து போனான். கவனிங்க, நியூஸ் வந்துச்சா ஆண்டவருக்கு? நியூஸ் வரல.
அவன் வியாதியா இருக்கிறான் தான் நியூஸ் வந்துச்சு. ஆனால் இங்க ரெண்டு நாள் ஆண்டவர் தங்கி ஒரு நோக்கத்தோட கடந்து போறாரு. போகும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு சொல்றாரு, லாசரு மரித்து விட்டான். எனக்கு அருமையானவர்களே, அவர் சகலத்தையும் அறிந்த தேவனாயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நிலையில் எந்த சூழ்நிலை இருக்கிறது, நீங்கள் எந்த விளிம்பில் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள், சகலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, உடைய தலையில் உள்ள மயிரையெல்லாம் அவர் எண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மரித்து விட்டான் என்று அவருக்கு தெரியும், என்றாலும் மரித்து போனான் என்று அவர் சொல்லவில்லை, நித்திரையாயிருக்கிறான் என்றுதான் சொன்னார். காரணம் என்ன? ஆண்டவர் எப்பொழுதுமே இந்த மனித கண்கள் பார்க்கிற விதமாக பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து அவர் கலங்குகிறவர் அல்ல. எப்பொழுதும் அவர் விசுவாச கண்களை கொண்டு பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவன் செத்து போயிட்டான், ஆனா இயேசுவின் கண்களிலே அவன் தூங்கிக் கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தூங்கிட்டு இருக்கிறான், நான் அவனை என்ன செய்ய போகிறேன், எழுப்ப போகிறேன். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள், certain things in your life you might feel as well as good as dead, but in God's eyes that thing is only sleeping. உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள், ஐயோ இனி இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த அவயவம் மருந்து சாப்பிட்டு 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 அது விளங்காமே போயிருச்சு, இனி அது ஒன்றும் நடக்காது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வையில் அந்த அவயவம் செத்து போய் கிடக்கலை, அது நித்திரையாயிருக்கிறது. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், தூக்கத்திலேருந்து அது எழுப்பிவிடும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், மரித்த நிலையில் கிடக்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், ஆண்டவர் பார்வையில் அது மரித்து போகவில்லை, அது நித்திரையாக இருக்கிறது. இன்றைக்கு இரவு அவருடைய சத்தம் கடந்து வரும் பொழுது, அந்த சூழ்நிலை எவ்வளவு நம்பிக்கையற்ற நிலையாக இருந்தாலும், அது உயிர் பெறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, நாம் கேட்ட வசனத்தில், நாம் கேட்ட செய்தியில், ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளுகிற காரியம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட மக்களுக்கு, தெரிந்து கொள்ளுகிற மக்களுக்கு போராட்டங்கள் வரலாம். ஆனால் அந்த போராட்டங்கள் அவர்களுடைய வீழ்ச்சிக்காக அல்ல, மாறாக தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு தருணங்களாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒளியிலே நடக்கிறவன் இடரமாட்டான். ஆண்டவர் தான் ஒளியாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் போது, வெளிச்சம் வரும்போது இருட்டு போகும். ஆண்டவரை விசுவாசிக்கும் போது, அவர் உங்கள் சூழ்நிலையில் கடந்து வரும்போது உங்கள் சூழ்நிலை இருக்கிற பாதிப்புகள் விலகி போகும். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். அப்படி பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். இந்த பிரசன்னம் அற்புதங்களை செய்கிற பிரசன்னமாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவில் நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் வல்லமையுள்ள பிரசன்னமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து தங்கள் சூழ்நிலையின் மத்தியில் என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும், ஒவ்வொரு சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுது அவர்கள் மேல் அமருவதாக. இந்த நாளில் நீர் பேசியிருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலை நீ மடிந்து போவதற்காக அல்ல, என் மகிமை வெளிப்படுவதற்காக என்று. அவர்கள் மடிந்த நிலையில் இருக்கிற அந்த சூழ்நிலையில் உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கி வரட்டும். உம்முடைய பிரசன்னம் அந்த சூழ்நிலையை தொடுவதாக.
ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் நிறைந்ததாயிருந்த பூமியை பார்த்து நீர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னீர். அதே வல்லமையுள்ள வார்த்தைகள் இப்பொழுது இந்த சூழ்நிலையின் மேல் பேசுகிறேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த சூழ்நிலை மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி சரீரத்தை விட்டு வெளியே வருவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அந்த இயலாமை மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் அந்த தோல்வியை போல இருக்கிற சூழ்நிலை மாறுவதாக. புது பலன் இறங்கட்டும், புது ஜீவன் இறங்கட்டும், உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே புதிய தைரியம் இறங்கட்டும், புதிய நம்பிக்கை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தங்கள் சூழ்நிலையில் எழும்புவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு லாசருவை மீண்டும் உயிரோடு எழுப்பி அவருடைய குடும்பத்திற்கு திரும்ப கொடுத்தீரே ஆண்டவரே. இன்றைக்கும் அவருடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மடிந்து போய் நம்பிக்கையற்றிருக்கிற நிலைகளை மீண்டும் உயிரோடு எழுப்பி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மீண்டும் அவர்களை இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, இன்று முதல் உங்களுடைய ஆசீர்வாதத்தை காண்பார்களாக. நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றோடு தடுத்து நிறுத்தப்படுவதாக, சரிவுகள் தடுத்து நிறுத்தப்படுவதாக. அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உமக்கே மகிமையை செலுத்துங்கள், உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னம் வல்லமையாய் கடந்து வந்திருக்கிறவங்க சரீரத்தை சோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை சுகப்படுத்தியிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், தொடர்பு கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற காரியங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். மடிந்து போனவர்களை தூக்கி விடுகிற தேவன் உங்களை இந்த நாளிலே தூக்கி எடுத்திருக்கிறார். அற்புதங்களை இன்று முதல் உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளில், உங்கள் சரீரத்தில் நீங்கள் காண்பீர்கள். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் அட்ரஸ் pastormosescris@gmail.com, pastormosescris@yahoo.com.